இப்போ சாறு பிளேஞ்சல் நாலாசம் பாருங்கள், ரெண்டு கோடுகள் கொடுத்துட்டாங்க. என்ற கோடுகள் வெட்டி கொள்ளும் என காட்டுக, மேலும் அவை வெட்டும் புள்ளியை காண்க. அதாவது நல்லா நோட் பண்ணிங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவல் இருக்கும், அடுத்து கமா வந்துட்டு தான் இஜெட் வரும். இதை நம்ம எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோடை எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் த்ரீ பை த்ரீ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் த்ரீ வகுத்தல் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இதை டீன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. அடுத்தது இஜெட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா. இது என்ன பண்ணலன்னா, இந்த வேல்யூக்கும் டி இருக்குது, இந்த வேல்யூக்கும் டி இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுனா, எக்ஸ் மைனஸ் மூணு வகுத்தல் மூணு ஈக்குவல் டு டி. இது எப்படி எழுதுனோன்னா, வகுத்தல் மூணு இந்த சைடு போனால் பெருக்கல் மூணு, மூணு டீன்னு வரும். எக்ஸ் மைனஸ் மூணு, எக்ஸ் ஈக்குவல் டு மூணு டி ப்ளஸ் மூணு. அடுத்ததாக இஜெட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ, இஜெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று. இந்த இதில் ஒய்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒய் மைனஸ் மூணு வகுத்தல் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டி. இது எப்படி வரும்னா, இந்த மைனஸ் ஒன்று இந்தாண்ட போனால் பெருக்கலில் போவோம், அப்போ மைனஸ் டி. இப்போ மீதி ஒய் மைனஸ் மூணுன்னு இருக்கும், ஒய் மைனஸ் மூணு இந்தாண்ட போனால் ப்ளஸ் மூணு, ஓகேவா. இப்போ புள்ளிகள் பார்த்திங்கன்னா, எக்ஸோ இஜெட் எப்படி வந்திருக்குன்னா, மூணு டி ப்ளஸ் மூணு கமா மைனஸ் டி ப்ளஸ் மூணு கமா இஜெட்டோட வேல்யூ ஒன்று. இது சமன்பாடு ஒன்றுன்னு வைங்க. அடுத்தது அடுத்த கூட்டை கண்டுபிடிக்கணும்னா, அதில் பார்த்திங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் ஒன்று வகுத்தல் மூணு ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு இது தான் எக்ஸும் ஒய், சாரி எக்ஸும் இஜெட்டும் தான் ஈக்குவல் டு வரும், ஒய் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு எஸ்ஸு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ரெண்டு எஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எஸ் ப்ளஸ் ஆறு, இஜெட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த வகுத்தல் மூணு இந்த சைடு போனால் பெருக்கல் மூணு எஸ்னு வரும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு மூணு எஸ் ப்ளஸ் ஒன்று, இது இஜெட்டோட வேல்யூ. ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு ரெண்டு. இந்த புள்ளி எப்படி எழுதலாம்னா, ரெண்டு எஸ் ப்ளஸ் ஆறு, அடுத்து ஒய்யோட வேல்யூ எழுதணும் ரெண்டு, இஜெட்டோட வேல்யூ மூணு எஸ் ப்ளஸ் ஒன்று, ஓகேவா. எக்ஸ் ஒய் இஜெட் இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட், இது சமன்பாடு ரெண்டு, ஓகேவா. இப்போ ரெண்டு பக்கமுமே ஒப்பிடணும், ரெண்டு பக்கமும் ஒப்பிடணும். எப்படின்னா, எக்ஸோட வேல்யூ அல்லது ஒய்யோட வேல்யூ அல்லது இஜெட்டோட வேல்யூ ஒப்பிடணும். இதில் எக்ஸோட வேல்யூவில் டி வருது, இதுலேயும் எஸ் வருது, அதை எடுக்க வேணாம். இதில் ஒய்யோட வேல்யூ பாருங்கள் லெட்டர் வருது, இதில் ஒய்யோட வேல்யூ வெறும் நம்பர் தான் வருது, அதனால் மைனஸ் டி ப்ளஸ் மூணு. சமன்பாடு ஒன்றில் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு சமன்பாடு ரெண்டில் ஒய்யோட வேல்யூ ரெண்டு. அப்போ மைனஸ் டி ஈக்குவல் டு ப்ளஸ் மூணு இந்த இடம் தான் மைனஸ் மூணு, மைனஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணால் டீயோட வேல்யூ ஒன்று, ஓகேவா. அதேமாதிரி நம்ம எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, இதில் பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ எடுக்க முடியாது, ஒய்யோட வேல்யூ எடுத்துட்டோம், இஜெட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் எஸ் வரும், இதில் நம்பர் மட்டும் வரும். மூணு எஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒன்று அந்த போனால் மைனஸ் ஒன்று. இப்போ மூணு எஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு ஜீரோ வகுத்தல் மூணுன்னு வரும், டோட்டலாக ஜீரோ ஆயிரும், எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ. இப்போ இதில் நீங்கள் எஸ்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கனாவும் இதில் வந்து டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கனாமே ரெண்டோட ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா கொஸ்டினில் இப்போ பார்த்திங்கன்னா, என்ற கோடுகள் வெட்டும் புள்ளி வெட்டிக்கொள்ளும் என காட்டுக, மேலும் அவை வெட்டும் புள்ளியை காண்க. இப்போ இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஒரே மாதிரியே வரும், ஓகேவா. இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஒரே மாதிரியே வரும். இதிலேருந்து எப்படி ரெண்டு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டோட ஆன்சரும் ஒரே மாதிரியே வருது. அப்போ ரெண்டு கோடுகளும் ஒரே இடத்துல தான் சந்திக்குது, அப்போ ஒன்றையும் ஒன்றையும் வெட்டிக்குதா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் எப்படி வருதுன்னா, நம்ம இது ரெண்டையும் தான் ஒப்பிட்டே பார்க்குறோம். ரெண்டு சம ஒன்றே ஒன்று வெட்டிக்கொள்ளும் புள்ளியை வச்சு தான் நம்ம ஒப்பிட்டவே முடியும். அதனால் நம்ம இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் டீயை வச்சுட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது எஸ் அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, டீயை இதெல்லாம் அப்ளை பண்ணால் மூணு புள்ளிகள் கிடைக்கும், எஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணாலும் மூணு புள்ளிகள் எடுக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி காமிச்சா போதும். சமன்பாடு ஒன்றில் டிக்கு வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் மூணுன்னு மூணு, மூணு ப்ளஸ் மூணு வந்து ஆறு. டிக்கு வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும், ப்ளஸ் மூணில் மைனஸ் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு. அடுத்து டிக்கு ஒன்றுன்னு இருக்கும், இங்கே நமக்கு டீயே கிடையாது, அதனால் அந்த ஒன்று அப்படியே வந்துடும். சரி, இதில் எஸ் ஜீரோன்னு அப்ளை பண்ணால் இது பாருங்கள் ரெண்டு பேருக்கள் ஜீரோ, ஜீரோவாயிரும், இந்த ஆறு மட்டும் வரும். அடுத்து இந்த ரெண்டு அப்படியே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கு ஜீரோங்கிறனால டோட்டலாக இது கேன்சல் ஆயிரும், ஒன்று மட்டும் வரும்.